பிக்பாஸ்ல கடைசி ஒரு வாரத்தை நோக்கி தற்போது நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு கண்டிப்பா இருக்கிற அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்துட்டு எலிமினேஷன் பண்ண போறாங்க அப்படின்றத கமலஹாசன் சார் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்ல அந்த 100வது நாள் ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட வின்னரா இருக்க போறது ஒருத்தர் மட்டும்தான். மொத்தமா 4 பேர் தான் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லயே வரப்போறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் வின்னர். ஸோ கன்ஃபார்மா உள்ளிருந்து ஒருத்தர் வெளியே போறாரு அப்படின்றது மட்டும் ரொம்பவே கன்ஃபார்ம். அது மட்டும் இல்ல, மக்கள் கையில தான் வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை பலூன் படத்தின் ப்ரோமோஷனுக்காக நம்மளுடைய அஞ்சலி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அஞ்சலி வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவின் சாங்கான நீங்க ஷட் அப் பண்ணுங்க அப்படின்ற சாங்குக்கு வந்துட்டு டான்ஸ் பயங்கரமா ஆடி இருக்காங்க. ஸோ என்ன இது புது சாங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கேட்க அதுக்கு அஞ்சலி வந்துட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இது ஓவியாவோட சாங் தான், ஓவியா ஒரு வாட்டி சொன்னாங்கல்ல நீங்கள் ஷெட்டப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை தான் வந்துட்டு தற்போது சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இமான் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல ஒரு நிமிஷம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு முகம் கொஞ்சம் வாடி போயிடுச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம கூட இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு புகழா அப்படின்ட்டு இப்போ தான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை சொன்னோம்னா ஆரோ முகத்தை பார்க்கணுமே, அப்பாடா அவரோட வயிற்றுச்சல் ரொம்பவே தெள்ள தெளிவா தெரிஞ்சுதுங்க. ஏன்னா ஓவியா வந்துட்டு பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வரதுக்கு காரணமே ஆரவ் தான். ஆரவ் மட்டும் ஓவியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தா கண்டிப்பா ஓவியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியும் வந்திருக்க மாட்டாங்க, அந்த ஸ்விம்மிங் பூல குதிச்சு தற்கொலை செய்வதற்கு முயற்சியும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஓவியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வருவதற்கு காரணமே ஆரவ் தான். அப்படிப்பட்ட ஆரவ் தற்போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே சாயங்கரமா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு காண்டாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். இதை நான் சொல்லலைங்க, ஆரவ் ரசிகர்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு விஜய் டிவி ப்ரோமோ போட்டாங்க, அந்த ப்ரோமோவில் மக்கள் அனைவருமே ஆரோவை பற்றி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவி ஓவியாவோட புகழை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அவ்வளோ வைத்தச்சலாக இருக்கே ஆரோவ் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆரோவ் வந்துட்டு முதல்ல ஹால்லேயே வந்துட்டு அஞ்சலி கிட்டே இது ஒரு முறை கேட்டார். அதுக்கப்புறமா அஞ்சலி போனதுக்கப்புறமா நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணம் கூப்பிட்டு அது என்ன சாங் அது ஏதோ ஆரிஸ் அமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்மளுடைய பிந்து மாதவி சொல்கிறாங்க, ஆமாம் இது ரொம்ப ஃபேமஸான டைலாக் வெளியே நாங்கள் வரும்போதே கேள்விப்பட்டோம் அப்படின்னு பிந்து சொல்ல ஒரு பக்கம் ஹரிஷ் வந்துட்டு ஆமாம் இது பயங்கர ஃபேமஸ், இந்த ஷெட்டப் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு சாங் வரப்போது அந்த சாங்குக்கு இமான் இசைமைக்க போறார் அப்படின்னு நாங்கள் உள்ள வரும்போதே கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஹரிஷ் கல்யாணம் சொல்ல அதை கேட்டு நம்மளுடைய ஆர்வம் வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாருங்க. அந்த சிரிப்பில் அவர் பட்ட வைத்தறிச்சல் ரொம்பவே தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு மக்கள் அனைவருமே அந்த ப்ரமோக்கு கமெண்ட் அப்படி போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆமாம் உண்மைதானே, நம்ம கணேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்ட உடனே வந்துட்டு உண்மையிலே பெரிய கிரேட்டில் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பாராட்டுற மாதிரி பேசியிருந்தார். பட் ஆர்வம் எதுக்காக அந்த டைலாக் சாங்காக வந்ததை குறித்து எதுக்காக சிரிக்கணும் அப்படின்னு மக்கள் வந்துட்டு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இதனால ஆரோவுக்கு வந்துட்டு உண்மையிலே மக்கள் கூட்டம் கொஞ்சம் எதிராக கமெண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஆரோ ரசிகர்கள் என்ன தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அந்த ப்ரமோவில் மக்களின் கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே பிரதிபலித்து வந்துட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.